ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெய்லி இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னின்னு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான டிஷ் தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காயை வச்சு தான் இந்த டிஷ் வந்து செய்ய போகிறோம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொத்சு. இட்லி தோசைக்கு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரைஸில் கூட இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எங்கேயாச்சும் நம்ம ட்ராவல் பண்ணணுன்னா கூட இந்த மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி எடுத்துகிட்டு போகும்போது கூட ரொம்ப காரமாக இருக்கும். ட்ராவல் பண்ணும் போது சேராது. அந்த வகையில் இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போனாலும் சீக்கிரமாக இந்த டிஷ் வந்து கெடவே கெடாது. நம்ம வீட்லேயுமேவும் இந்த டிஷ்ஷை பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த டிஷ் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் கொச்சு எப்படி வைக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேல இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் கூட தாராளமாக தோசை இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் இப்போது செய்ய போகிறேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சமையலுக்கு. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 பல். பச்சை மிளகாய் வந்து ஒரு 8 பச்சை மிளகாயும் நீள நீளமாக கட் பண்ணி இந்த குக்கரில் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை வந்து பார்த்திங்கன்னா நான் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயை இது கூட சேர்க்குறேன். 10 பேர் சாப்பிட்றதுனால நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி குக்கரில் போடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயும் இந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு பரட்டி விட்டுக்கிறேன். ஸோ வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 4 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியை இப்போ இது கூட சேர்க்குறேன். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த தக்காளியும் இந்த காயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் தக்காளியில் இருக்க புளிப்பு சுவை வந்து இறங்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷமாச்சும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறணும். ஸ்டார்டிங்கில் நான் ஊற்றுன அந்த 2 ஸ்பூன் எண்ணெய் தான், அதுக்கப்புறம் நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, அப்படியே தான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தக்காளி, காய், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டதுக்கு பின்னாடி இப்போ மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். ஸோ அடுத்ததான் மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா நான் ஒரே 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனே நல்லா நிறைய எடுத்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த மஞ்சள், உப்பு, மிளகாய் பொடி இது எல்லாமே இந்த கத்திரிக்காயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கிறணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். காய் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதுமானது. இப்போது இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 7-8 விசில் கூட விடலாம். காய் வந்து நல்லா வெந்துடணும். ஸோ அடுத்து நம்ம குக்கரை திறந்து காய் வந்து மசிக்க போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு காய் வந்து நல்லா வேகணும். ஸோ ஒரு 8 விசில் விட்டால் தான் காய் வந்து நல்லா வேகும். நாங்கள் விசில் அடங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு நல்லா பெரிய கரண்டியை வச்சு இந்த காயை நல்லா மசிச்சு விட்டுறணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்க்குறேன். ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி எடுத்திருந்தேன். இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த புளி கரைசலோட வாடையெல்லாம் போகும். ஸோ அதுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ளே இந்த கொச்சுக்கு தேவையான ஒரு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம்.
ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் ஒரு மசாலா பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல், சீரகம், காஞ்ச மல்லி, கடலை பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை தான் நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி செய்கிறாமல் கரைச்சி கொதிச்சுக்கிட்டு இருக்க இந்த கத்திரிக்காயோட சேர்க்குறேன். இந்த பொடி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கொதிச்சுட்ருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளித்து விட்டுருவோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வடச்சட்டியில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு வெடித்ததுக்கு பின்னாடி நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த மல்லி இலை கருகப்பிள்ளையையும் இது கூட சேர்க்குறேன். இப்போது நல்லா இதை வதக்குனதுக்கப்புறமா அப்படியேவும் அந்த கத்திரிக்காயோட சேர்த்துறணும். இதை அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் கொத்து ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம துகில் கிச்சன் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.